வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 7ஆம் வகுப்பு மேக்ஸில் பயிற்சி தாள் 11 பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை முக்கோணத்தின் 3 கோணங்களாக இருக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு முக்கோணம் அப்படின்னாலே நம்மளுக்கு எத்தனை கோணங்கள் இருக்கும்? 3 கோணங்கள் இருக்கும். சரிங்களா, 3 கோணங்கள் இருக்கும். அந்த 3 கோணங்களையும் கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். அப்படின்னா தான் அது வந்து முக்கோணத்தினுடைய கோணங்களாக இருக்க முடியும். ஸோ ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 56, 64, 60 இதை மூணையும் கூட்டினா தான் நம்மளுக்கு 180 டிகிரி வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒரு முக்கோணத்தின் 2 கோண அளவுகள் 45 டிகிரி மற்றும் 47 டிகிரி எனில் 3வது கோண அளவு. ஸோ ஒரு முக்கோணனாலே 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி வரணும். இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 3வது கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னால 45 47 என்ன பண்ணிக்கிறோங்க, கூட்டிக்கிறோம். மீதி 1 92. இப்போ 150லேருந்து 3வது அளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 அளவையும் என்ன பண்ணிக்கணும், கூட்டி 45 47 கூட்டி வர ஆன்சரை 150லேருந்து கழிச்சோம்னா 3வது நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் 3 கோண அளவுகள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1:2ங்கிறனால அது 1x 2x 3x, 3 கோண அளவு கூட்டினா நம்மளுக்கு எத்தனை டிகிரி, 180 டிகிரி. அப்புறம் என்ன வரும், 6x வருங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் வேணும்னால 150 6 வகுக்கிறோம். அப்புறம் என்ன வரும், 30 டிகிரி. இப்போ 1x அப்படின்னா என்ன வரும், 1:30 பெருக்குனா 30. அடுத்தது 2x அப்படின்னா 2:30 பெருக்குனீங்கன்னா 60. அடுத்தது 3xனா 3:30 பெருக்குனா உங்களுக்கு எத்தனை வரும், 90. இப்போ இதை 3 கூட்டுங்க, 180 டிகிரி வந்துடும் பாருங்கள். 0 9 6 15 3 18. அப்படியே எப்படி இருக்கணும், 30 60 90. அதாவது 1:2:3 இருந்தால் இப்படி இருக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கோணத்தின் 1 கோணம் 70 டிகிரி, மற்ற 2 கோணங்களின் கூடுதல் 110 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 1 கோணம் 70 டிகிரி பாருங்கள், 1 கோணம் எத்தனை டிகிரி, 70 டிகிரி. இந்த 2 கோணத்தை கூட்டினா நம்மளுக்கு எத்தனை டிகிரி வருமாமா, 110 டிகிரி. அப்படின்னா இந்த 2 கோணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இந்த அளவுகளை கூட்டினா 90 வரும், இது வந்து 160 டிகிரி, இதை கூட்டினா 130 டிகிரி, இதை கூட்டினா தான் நம்மளுக்கு 110 டிகிரி வரும். அப்படின்னா இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்தது பாருங்கள், படத்தில் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், முக்கோணம்னாலே 180 டிகிரின்னு சொல்லியிருக்கோமா, அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டினா என்ன வரும், 8 2 10, மீதி 1 10 11, 110 டிகிரி வருது. இதை எதிலிருந்து கழிக்கணும், 150லேருந்து கழிச்சோம்னா நம்மளுக்கு 70 டிகிரி. அப்படின்னா ஆன்சர் 70 டிகிரி. அடுத்தது, படத்தில் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன மதிப்பு அப்படின்னா, பாருங்கள் இங்கே ஒரு மதிப்பு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 65. அந்த 65 எதிலிருந்து கழிக்கணும், 180லேருந்து கழிக்கணும். கழிச்சோம்னா இங்கே கடவுங்களா, அப்படின்னா 5 7 6 பேசினா 1, மீதி பேலன்ஸ் 1 இருக்குது. அப்படின்னா இந்த 2 எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா நம்மளுக்கு எத்தனை டிகிரி வரணும், 115 டிகிரி வரணும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், படத்தில் டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை நீட்டினால், ஒரு பக்கத்தை நீட்டினால் உண்டாகும் கோணம். இது ஒரு தேற்றம் இருக்குது பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை நீட்டினா, இந்த பக்கத்தை நீட்டினா உருவாகக்கூடிய வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்கள், உள் எதிர் பாருங்கள், டிக்கு எதிர்கோணம் ஏவும் சியும், உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்படின்னா ஏவையும் சியையும் கூட்டினா அளவு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவும் டிங்கிற அளவும் சமமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நான் பாருங்கள், இந்த அளவை இப்போ இதை நீட்டுறேன், இதை நீட்டிடுறேன் பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கம் நீட்டினால் உண்டாகும் வெளிக்கோணம், வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு. இப்போ நான் இது வந்து ஈன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய உள்ளெதிர் கோணம் எது, ஏபி. அப்படின்னா ஏவையும் பியும் கூட்டி வர ஆன்சரும் ஈயும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்குற கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு டி வரும். சரிங்களா, ஏ ப்ளஸ் சி ஆன்சர், ஏ ப்ளஸ் சி. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்திற்கு பொருந்தாத கூற்றை கண்டுபிடிக்கவும், பொருந்தாத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், போன கொஷின் மாதிரியே தான், ஒரு பக்கத்தை நீட்டிருக்காங்க, உண்டாகக்கூடிய கோணம் எக்ஸ், இது எதுக்கு சமம், பி ப்ளஸ் சிக்கு சமம், பி ப்ளஸ் சி சமம் எக்ஸு. ஸோ இது கரெக்டு. அடுத்தது ஏபி, ஏபி எது பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய இஜெட்டுக்கு வரும், இதுவும் ரைட்டு. இப்போ அடுத்து பாருங்கள், ஏ ப்ளஸ் பி வந்து எதுக்கு தான் வரும், இஜெட்டுக்கு தான் வரும், ஆனால் ஒய்க்கு வராது, அதனால் இதுதான் பொருந்தாது.
இது என்ன மீனிங் அப்படினா x x plus y பாருங்க வெளி கோணம் x plus y plus z equal to 2 into a plus b plus c அப்பனா உள்ளார் இருக்கிற கோணம் எவ்வளவு 180 டிகிரின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இத ரெண்டால பெருக்கணும்னா என்ன வரும் 200 82 16 மீதி 1 360 டிகிரி தான் வெளி கோணம் சரிங்களா அப்பனா ஒரு முக்கோணத்தின் வெளி கோணம் எத்தனை டிகிரி 360 டிகிரி சரிங்களா உள்ளார் இருக்கிற கோணத்தை கூட்டினா தான் 180 டிகிரி வெளி கோணம்னா 360 டிகிரி சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க ஒரு முக்கோணத்தின் வெளி கோணம் 100 டிகிரி மற்றும் அக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் மூன்றாவது கோணத்தின் அளவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம் எவ்வளவு 100 டிகிரி மற்றும் அக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் பாருங்க சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா பாருங்க இப்போ நான் இதை நீட்டுறேன் ஸோ இது 100 டிகிரி அப்படின்னா இந்த கோணமும் கூட்டினா எத்தனை டிகிரி வரும் 100 டிகிரி அப்படின்னா இந்த மூணாவது கோணம் எவ்வளவு வரும்னு கேட்குறாங்க இப்போ உள்ளார் இருக்கிற இது கூட்டினா நம்மளுக்கு எத்தனை டிகிரி வரும் 150 டிகிரி இது ரெண்டையும் கூட்டினா 100 அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு 80 டிகிரி சரிங்களா அதுக்கு அடுத்து 10வது சமம் பாருங்க முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் டிஇஎஃப்இல் ஒத்த பக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க முக்கோணம் வரைஞ்சிக்கிறேன் ஏபிசி பேர் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி டிஇஎஃப்ங்கிற முக்கோணம் வரைகிறேன் ஏபிசி ஏங்க தானே ஆரம்பிக்குது அதே மாதிரி டிஇஎஃப் அப்படின்னா இதில் எது ஒத்த பக்கங்களாக இருக்குன்னா ஏபியும் டிஇயும் சமமாக இருக்கும் அடுத்தது பிசியும் இஎஃப்பும் சமமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இதுக்கு ஒரு கோடு இதுக்கு ரெண்டு கோடு இதுக்கு மூணு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் ஏபியும் டிஇயும் சமமாக இருக்கும் பிசியும் இஎஃப்பும் சமமாக இருக்கும் ஏசியும் டிஎஃப்பும் சமமாக இருக்கும் அப்படி இருக்கிற ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்தது பாருங்கள் கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் சர்வசமம் எனில் சர்வசம முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு கோணம் ஒரு கோடு போட்டிருக்காங்க இங்கே ஒரு கோணம் இருக்குது அதுக்கு அடுத்தது இது பாருங்கள் இது ரெண்டு போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு இருக்குது இது வந்து மூணு இருக்குது அப்படின்னா பியும் என்னும் சமம் அடுத்தது ஆறும் எம்மும் சமம் அதுக்கு அடுத்தது கியூவும் எல்லும் சமம் இதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம் கோணங்களை எழுத போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோணத்தை வச்சு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் ஆர் பி கியூ ஆர் பி கியூ அதே மாதிரி இதில் என் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் எல் என் எம் இது ரெண்டும் எப்படி இருக்குது நம்மளுக்கு சமம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது எழுதணும் அடுத்தது எது எழுதணும் ரெண்டாவது ஆர் நடுவில் வச்சு எழுதணும் இது எப்படி எழுதலாம் கியூஆர்பி கியூஆர்பி அடுத்தது ரெண்டாவது எது வரணும் எம் வரணும் அது எப்படி எழுதலாம் என் எம் எல் அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து நடுவில் வரணும் அது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா பி கியூஆர் சாரி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு இருக்கிற கோணம் மட்டும் எழுதுகிறோம் அப்படின்னா அதை நடுவில் வச்சுக்கணும் அதுதான் கோணத்தை குறிக்கிறது அப்படின்னா எப்படி எழுதலாம் ஆர்பி கியூ எழுதலாம் அதுக்கு அடுத்து இதில் பாருங்கள் இது தானே ஒன்று அப்படின்னா இதை நடுவில் வைக்கணும் அப்படின்னா எல் என் எம் இது ரெண்டும் நம்மளுக்கு சமம் சரிங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டு லைன் இருக்கிறது எது ஆர் அது அப்படின்னா அது நடுவில் வைக்கணுமா அப்படின்னா எப்படி எழுதுவீங்க பிஆர் கியூ இப்படி எழுதிக்கலாம் கியூஆர்பி ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் இது நடுவில் வரணும் அது எப்படி எழுதலாம் இதுதான் ரெண்டு அது எப்படி எழுதலாம் என்எம்எல் அதுக்கு அடுத்தது மூணு இருக்கிறது இதுதான் இது எப்படி எழுதுவீங்க பி கியூஆர் பி கியூஆர் அடுத்தது மூணு இருக்கிறது எல் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் எம்எல்என் இதெல்லாமே சமமாக இருக்கும் அப்படின்னா இதுக்குரிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன் அதுக்கு அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் இது பக்கம் இந்த மாதிரி கோடு போட்டதுனால மூணுமே பக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் பக்கம் 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 இதுவும் பக்கம் 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 அப்படின்னா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 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 இதுதான் வந்து ஆ வரும் அதுக்கு அடுத்தது ஒரு பக்கம் கோணம் கொடுத்துட்டாங்க இல்லையா பக்கம் கோணம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் அப்படின்னா இதுதான் வரும் பக்கம் கோணம் பக்கம் அடுத்தது பாருங்கள் கோணம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் அதுக்கு அடுத்து இது மாதிரி கோடு போட்டிருந்தாங்கனாலே செங்கோணம்னு அர்த்தம் சரிங்களா செங்கோணம் கர்ணம் பக்கம் இந்த செங்கோணம் கர்ணம் பக்கம் இந்த ஆப்ஷன் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இ ஆப்ஷன் அதுக்கு அடுத்தது பின்வரும் கொள்கைகளில் எந்த கொள்கை சர்வசம முக்கோணங்களை சரிபார்க்க போதுமானதாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது பக்கம் கோணம் பக்கம் கொள்கையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதாவது பக்கம் கோணம் பக்கம் இந்த ரெண்டு ரெண்டு முக்கோணங்களை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறது பக்கம் கோணம்
பக்கம் தான். ஸோ அப்படின்னா 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பக்கம் போனம் பக்கம் கொள்கை. அதுக்கு அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, எனது 180 டிகிரி. அடுத்தது செங்கோண முக்கோணத்தில் மிக நீண்ட பக்கம் பாருங்கள், செங்கோண முக்கோணம் இப்படி இருக்கும். மிக நீண்ட பக்கம் அப்படின்னா இதுக்கு ஏபிசின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இதில் 90 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இருக்குது, பிங்கிறதுல இருக்குது. அதுக்கு எப்பயுமே எதிர்த்தாப்பில் இருக்கிறது தான் வந்து கர்ணம். என்றைக்குமே வந்து செங்கோண முக்கோணத்தில் மிக நீண்ட பக்கம் அப்படின்னா அது கர்ணம் தான், ஓகேங்களா. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கர்ணம். அதுக்கு அடுத்தது ஒரு முக்கோணத்தின் மூன்று வெளிக்கோணங்களின் கூடுதல் நம்ம என்ன சொன்னால் 360 டிகிரி, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க 540 டிகிரி, அப்படின்னா தப்பு. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் அதன் உள்ளதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம், அப்படின்னா இது சரி. அதுக்கு அடுத்து சுருக்கமான விடைத்தருகில் 18வது கொஸ்டின் பாருங்கள், முக்கோணத்தின் வெளிக்கோணத்தின் பண்புகள். வெளிக்கோணம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, முக்கோணத்தின் வெளிக்கோணம் அதன் உள்ளதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று வெளிக்கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி சொல்லியிருக்கோம், 360 டிகிரி. அதுக்கு அடுத்தது 19வது கொஸ்டின், நீங்கள் அன்றாட வாழ்வில் காணும் சர்வசம வடிவங்கள் கொண்ட மூன்று பொருட்களை குறிப்பிடுங்கள். ஒரே மாதிரியே இருக்கணும் சரிங்களா. உதாரணத்துக்கு நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம். இப்போ 7வது வகுப்பில் உள்ள கணித புத்தகங்கள், அப்படின்னா கணித புத்தகம் எல்லாமே பாருங்கள் அளவுகள் எல்லாமே சமமாக தான் இருக்கும், ஆனால் அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 1 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயங்கள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது சீட்டுக்கட்டு, நம்ம விளையாடுறோம் இல்லைங்களா வீட்டில் சீட்டுக்கட்டு விளையாடுறோம் இல்லையா, ஆஷ் ஜாக்கி கிங்கு குயின் விளையாடுறோம் இல்லையா அந்த சீட்டுக்கட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 20வது கொஸ்டின், எனக்கு தெரிஞ்சது நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுனா கூட நீங்கள் அதை எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கடுத்தது படத்தில் எக்ஸின் மதிப்பு பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்ன தெரியும், 180 டிகிரி, அப்படின்னா இதை மூணையும் கூட்டலாமா, அப்படின்னா 3x-1 + 40° + 60° = 180 டிகிரி. அதுக்கடுத்தது 3x-1 அப்படி எழுதிக்கிட்டேன், 40ஐயும் 60ஐயும் கூட்டினா 100, இந்த 180 எழுதியாச்சு. இந்த -1 அன்சைட் போனால் +1 ஆயிரும், +100 அன்சைட் போனால் -100 ஆயிரும். இப்போ 180ல் 100 போயிடுச்சுன்னா 80 பேலன்ஸ் இருக்கிறது 1. இப்போ இதில் 3x = 81, எக்ஸ் வேணும்னா 3 அன்சைட் கொண்டு போனால் வகுத்துல ஆயிருங்களா, இப்போ 81 3 அளவுக்கு தான் என்ன வரும், 27 டிகிரி. அப்படின்னா எக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு எத்தனை டிகிரி, 27 டிகிரி. இந்த சம்மோட இந்த வீடியோ முடியுது. அடுத்தடுத்த பயிற்சித்தால் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.